भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचरिणः शृण्वन् रामकथानादं कोनयादिपरां गतिं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचितसादासीत् साक्षात् रामायणात्मना अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि आञ्जनेयमदिपाठलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् तेजः परं तत्सवितुर्वरेण्यम् धानापरेणा प्रणकत् सुवर्णं त्वां पुण्डरीके क्षणम् आमनन्ति श्रीरङ्गराजं तमुपाशिषीय प्रतिपुरुषमनेकः प्रत्यवस्थं विचित्रः शुभगतिशु धियोस् ியஞ்சச நிதித் அந்த விஷ்ணு சவித்துர்சே தேவியப்பதியான பகவானுடைய பரமானுகிரசேஷத்தினால் முதல் நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பூர்வச்சரித்திரத்தில் விஸ்வாமித்திரர் என்கின்ற மகர்ஷிதான் காயத்ரி மந்திரம் என்கின்ற சூரியனை உகக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்துக்கு திரஷ்டா அந்த சுவாமி தான் பெருமாளை தியானித்து எப்படி பெற்றார் எப்படி தான் கௌஷிகர் என்கின்ற க்ஷத்ரியராக இருந்து வசிஷ்டரை வியாஜமாக கொண்டு ரிஷியாய் மகரிஷியாய் தேவ ரிஷியாய் பிரம்ம ரிஷியானார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் இது ஒரு பக்கம் இதனுடைய சாரத்தை நாம் பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு வரும்போது அதே விஸ்வாமித்ரரிடத்தில் அனுகிரகம் பெற்ற ஒரு பெரிய மகனியர் அந்த ராமனுடைய சரித்திரத்தை ராமாயணம் கொண்டும் பார்த்து வருகிறோம் முதல் நாளே இது எப்படி காயத்ரி மந்திரம் அடக்கம்னு கேட்டதுக்கு இதுக்கு வியாக்கியாத்தாக்கள்லாம் எடுத்திருக்கா இப்போ பாருங்கோ திஸ் இஸ் நாட் அன் இன்வென்ஷன் திஸ் இஸ் நாட் சம்புடி என்லைட்டன்மெண்ட் ஆஃப்டர் சிட்டிங் அண்டர் த போதி காயத்ரி மந்திரம் என்ற ராமாயணம் இதை கோவிந்தராஜரே தன்னுடைய பூஷணம்ங்கிற வியாக்கியானத்தில் எடுக்கிறார் இந்த இந்த ஸ்லோகங்கள் தான் காயத்ரி மந்திரத்தின் எழுத்து அப்படின்னு எடுக்கிறார் ப பிராச்சீன காராளுக்குலாம் உண்டு சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் எம்பெருமானார் பெரிய திருமலை நம்பிகள் இடத்தில் தான் ரகசியார்த்தங்கள் பயின்று வரும்போதோ பதனெட்டு ரயங்கள்ங்கள் கத்துண்டர் பாஹ்யே கலாத்தவம் சதவியர் உச்சிதபரம் தவ அச்ச பஞ்ச கார்பண்யம் காப்பியம் ஷேஷாவா டட்டக்கிதிபலம் பார்த்தந்திரம் தடத்தாஷ்டால வசதி பதமிதி பிராஹு அஷ்டன் பதனெட்டு ரசியங்களே ராமார் பயின்றார் அந்த பதினெட்டு ரகசியங்களில் ஒரு ரகசியம் காயத்ரி அர்த்தம் அப்படின்னா ராமாயணம் காயத்ரி அர்த்தத்தை காண்பிக்கிறதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்ட் கப் நடக்கும்போது துஷ்யந்த் கண்டுபிடிக்கல இது நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் அதில் முதல் ஸ்லோகம் அதாவது நான் முதலே சொல்லிட்டேன் அதனால தான் நீங்கள் பூர்வ சரித்திரத்தை அப்பப்போ பார்த்துக்கணும் இந்த ஸ்கூல்லலாம் சொல்லிவிடுவா ஆஸ் டிஸ்கஸ்ட் இந்த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் அப்படின்ட்டுருவா அதனால் முதல் ஸ்லோகம் அந்த காயத்ரி மந்த்ரத்தின் முதல் எழுத்து த தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் அந்த தத் சவித்துர்வரேண்யம்ல இருக்கக்கூடிய த அதுதான் தபஸ்வாத்தியாய நிரத்தம் முதல் ஸ்லோகம் வால்மீகிர் ரொம்ப குழப்பத்தோட இருந்தார் அப்ப நாரதர் வந்தார் வச்சார் இதெல்லாம் நான் முன்னாடி சொல்லிட்டேன் ரெண்டாவது ஸ்லோகம் என்ன அதுதான் சஹத்வார் ராக்ஷசான் சர்வான் யக்னகனான் யகு ரகுநந்தனம் பூஜித சம்யக்கு பொருட்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்ரர் அழைத்து சென்ற போது சுபாகுவை கொண்டு மாரீச்சனை ஓட்டிவிட்டு யஜ்யசம்ரக்ஷணம் பண்ண ராமர் ஒரு காலத்தில் முற்காலத்தில் ராட்சசர்களை ஜெயித்த இந்திரன் போல் இருந்தார் அதுதான் இது சகத்வா நான் சொல்றது ஃபாலோ பண்ண முடியுதோ மூணாவது ஸ்லோகம் ராமர் மிதிலோபவனம் சென்று மிதிலா நகரத்துக்குள்ள நுழைறார் மிதிலா நகரத்துக்குள்ள உடனே அந்த வில்லை முறிக்க வேண்டும் அந்த வில்லை முறிக்கும் பிரகரணத்தில் விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷிதம் வத்சராம தனு பஷ்ய இதிராகவம் அப்ரவீத் அப்படின்னு விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா அந்த விஸ்வாமித்ரருடைய

அதனால நாலாவது ஸ்லோகம் துஷ்டாவாசிய ததா வம்சம் பிரவிஷ்ய ததாசாத்திய வியதிஷ்டத தசரதர் வந்து கைகை வாயிலாக சுமந்திரரை கூப்பிடுறார் அப்போ சுமந்திரன் வாசல்ல இருந்து வைத்தாலிக ஸ்தானத்துல தசரதனை புகழ்ந்து பாடுகின்றார் அந்த எழுத்து தான் தூ அஞ்சாவது ஸ்லோகம் வனவாசம் ஹி சங்கியாய வாசாம்சியா பரணானிச்ச பர்த்தாரம் அனுகச்சந்தியை சீதாயை ஸ்வசுரோ ததௌ நான் இந்த ஸ்லோகம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கேன் அவள் மர உரி தரிக்கலாம் ஏன்னா பாவம் வந்து ராமர் எல்லா நகையும் கட்டிபிட்டார் ஏன்னா கை கை எல்லாத்தையும் மெட்டல் ஜாமர் வச்சுருக்கா ஒன்னு எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு ஆனால் ராமர் ஒரே ஒரு ஆபரணம் மட்டும் எடுத்துன்னு போனார் ஆ மோதிரத்தை மட்டும் எடுத்து எப்படி மாமி அதை மட்டும் எடுத்து ஜாமர் கண்டுபிடிக்கல சார் ஆ பாருங்க மாமியெல்லாம் அப்படியே டிப்ஸ்ல இருக்கு அதெல்லாம் மாமனார் போட்ட மோதிரம் கைகை ஹேட் நோ ரைட் ஜனகர் வந்து தனிஷ்கில் வந்து சீட்டு கட்டி வாங்கியிருக்கார் உங்க எதிர்க்க இருக்கே அதனால் அவர் வாங்கினதுனால கை கை ஹேட் ரைட்ஸ் பாக்கிலாம் வாங்கிவிட்டா சீதையும் பாவம் ராமரே இப்படி இருக்கும்போது நம்ம பாட்டு ஸ்டெப் செயின்லாம் போட்டால் நல்லா இருக்குமான்னு கேட்டுவிட்டா

வனப்பர்வால மகாபாரதத்துல ஒருவர் அயோத்தியா காண்டத்துல ஒருவர் ராஜா சத்தியம் ச ராஜா குலவதாம் குலம் ராஜா மாதா பிதா செய்வ ராஜா ஹிதகரோ நிறாம் அவர் சொல்றார் ஒரு ராஜா இல்லாமல் ஊர் நன்னா இருக்காது ராஜா இருந்தால்தான் மக்களுக்கு க்ஷேமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரா ஏழாவது ஸ்லோகம் பரதோ குரும் உடஜே ராமமாசீனம் ராமனை மறு மறுபடியும் அயோத்தியாவுக்கு அழைத்து வர வேண்டும்னு சித்திரக்கூட்டத்துக்கு போறார் பரதன் அப்போ ஜடாமண்டலத்தோடு இருக்கக்கூடிய ராமனை பார்த்துட்டு பரதன் ஓன் அழுது போய் புலம்புறார் அப்புறம் தான் அந்த பாதுகை கொடுக்கப்பட்டது அந்த ஸ்லோகம்தான் நிரீக்ஷிய அந்த நீ தீ தூர்வ நீ

அவர் அப்புறம் தமிழகத்தில் வரவில்லையா அகத்தியம் எழுதவில்லையானா நேத்தே அதுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் மகாராஷ்டிராக்கும் சவுத்துக்கும் போயிட்டு போய்ட்டு வந்திருந்தார் அவர் மார்க்கெட்டிங் பர்சன் மாதிரி இங்கேயும் இங்கேயும் தமிழை பரப்பின் இருந்தார் அதனால மாட்டுங்காவிற்கே வந்திருக்கார் யாபிச்சுங்க தமிழை பரப்பணும்னா இங்கேயும் வரணுமே அதனால் அடுத்தது பரதசிய ஆரிய புத்திரசிய சுஷ்ருணாம் மமச்சப்பிரபோ மிருகரூபமிதம் வியக்தம் விஸ்மயம் ஜன ரத்தினங்கள் பொருந்திய அந்த மான சீதை கேட்குறா ஐ லைக் தட் மான் கெட் தட் மான் அப்படிங்கிறார் அப்போ ராமர் வந்து சட்டன் இம்ப்ரெஸ் ஆக மாட்டார் வாட் சீதா யூ ஹவ் லெஃப்ட் அயோத்தியா யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ பெட்டி மான் அப்படின்னு கேட்டுருவா இல்லையா ரொம்ப சாமர்த்தியமாக வேணும் சொல்லிவிடுறா இது வந்து மாமனார் இருந்துதான் மாமனாருக்கு பிடிச்சிருக்கும் பரதனுக்கும் பிடிக்கும் மாமியாருக்கும் பிடிக்கும் சொன்னோடனே சரி எனக்கும் பிடிக்கும்னு ராமர் கிளம்பி போயிட்டார் இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அயோத்தியா காண்டத்தின் முடிவிலேயே ஒரு கிரகப்பிரவேஷம் பண்ணுறான் கடைசி ஒரு சர்க்கத்தில் வரும் ஒரு ஸ்லோகம் சட்டின்னு எ எந்த ஸ்லோகம் ஞாபகம் நீங்க மூலத்தை பார்த்துக்கோங்க கூட பண்ணலாம் நான் ஒழுங்கா சொல்கிறேன்னா இல்லட்டா இவர் துஷ்யா கத அடிக்கிறான்னு தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறேன் ஒரு ஸ்லோகம் வரும் அந்த ஸ்லோகத்தில் என்னன்னா கிரப்பிரவேஷம் பண்ணும்போது ஒரு மான வேட்டையாடிட்டு அந்த மானை எடுத்துன்னு வரா அதை சமைக்கிறா இது பெரிய நான் ஒரு இன்டர்வியூல சொன்னோம்னா எல்லாரும் என்னை திட்டி எழுத ஆரம்பிச்சுட்டா ராமர் வந்து

நிறைய பேர் விதேசங்கள்லாம் போயிட்டு போயிட்டு வருவேள் வெவ்வேறு இடங்கள்ல உங்கள் குழந்தைகள் இருப்பா அங்கெல்லாம் அந்த கேன்டீன்லெல்லாம் வந்து ஸ்தல சுத்தி பண்ணி இலையை போட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அங்கே ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடுவா நம்ம பக்கத்தில் உட்காந்து சாப்பிடணும் வி ஷுட் லேர்ன் டு லிவ் இன் ஹார்மனி வித் த வேர்ல்ட் நம்ம சாப்பிடும் இப்போ எனக்கு விதி சாப்பிடக்கூடாதுன்னா நான் சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் சாப்பிட்றவரை கிண்டல் பண்ணுறதோ இப்போ ஏதோ நான்வெஜ் பற்றி சாட்டா மாதிரியில் சொல்றோம் பிடிக்கலாம் பாருங்க இட் இஸ் குட் டு ப்ரமோட் வெஜிடேரியனிசம் சொல்லலாம் சுவாமி ஆனவருக்கு வெஜிடேரியனாக இருக்க பாருங்களே அதில் எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு ரெட் மீட்லாம் ஹார்ட் டு டைஜஸ்டன் கார்டியாலஜிஸ்ட் கூட சொல்றாரு இதெல்லாம் சொல்லுங்க ப்ரமோட் வெஜிடேரியனிசம் தட் இஸ் இன் யோர் ஹேண்ட் அந்த வெஜிடேரியனிசமை ப்ரமோட் பண்ணுங்க அதே சமயத்தில் ஏளனம் பண்ணுறது மட்டத்தட்டு இதெல்லாம் நான் செய் அவரவர்களுடைய சாப்பாட்டு வழக்கம் எதுவும் யூ ஹாவ் நோ ரைட் டு கமெண்ட் ஒன்று தெரிஞ்சுங்க இப்போ சந்நிதி கருடன் சந்நிதியில் ஒரு கருடன் இருப்பார் இங்கே பெருமாள் எதிர்க்க ஒரு சந்நிதி கருடன் இருப்பார் அந்த கருடன் வந்து பெருமாள் என்ன தெரிஞ்சாலும் சாட்டோ அதை தான் சாப்பிடுவார் ஆனால் நிஜோ கருடன் பாம்பை தான் சாப்பிடுவார் புரிஞ்சுங்க நிஜோ கருடன் பறந்து வரவர் நம்ம வந்து மாங்காய் சாதம் பண்ணியிருக்கோம்லாம் சாப்பிட மாட்டார் அவர் பாம்பை தான் சாப்பிடுவார் ஓஹோ ஐ டென்ட் நோ கருட் வாஸ் நான்வெஜிடேரியன் கருட் இஸ் ஆல்சோ நான்வெஜ் புரியுறதோ அதனால் இப்போ ராமர் வந்து நம்ம நான்வெஜ்னால் எப்படி சாப்பிடுவா அதெல்லாம் ராமர் சாப்பிட மாட்டாரே அவர் அஹிம்சா பரமோ தர்மஹாச்சு இந்த அகிம்சாவை குழப்பிக்காதீங்க ஸ்ரீபாஷ்யத்தில் யாகங்கள்லாம் பண்ணும்போது சில மிருகவதைலாம் நடக்கும் யாகங்களில் வாஜபேயாதி யாகங்கள்லாம் பண்ணும் வப்பைன்னு ஒன்று எடுப்பா அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக ஹிந்துவிசம் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன் நீங்கள் ஜெயின் இதையும் போட்டு குழப்பிக்கும் ஜெயின் ஃபுட் சாப்பிடுவோம் சார் ஜெயின் இல்லை சார் டு ஈட் ஜெயின் ஃபுட் இதை பாருங்கோ சனாதன தர்மத்தில் பூமி கீழே வளையறதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை இஞ்சி சாப்பிட்றோம் இல்லையா அதனால் நம்ம குணத்தின் அடிப்படையில் தான் சாப்பிடாமல் இருப்போமே உடைய ஜெயின் ஃபுட்டுக்கும் ஹிட்டு ஃபுட்டுக்கும் போட்டு குழப்பி இப்போ எல்லாம் எடுத்து அது பாதி இது பாதி குழப்பிக்காதீங்க இப்போ மொத்தத்தில் பாயிண்ட் என்னென்னா ராமன் நான்வெஜ் சாப்பிட்டார் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ராமர் வேட்டையாட போனார் இப்போ பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வேட்டையாட போனார் அந்தவன் கூக்குரல் இட்டான் ராமனின் குரலில் கூக்குரல் இட்டான் ஏதோ பெரிய அவனுக்கு மிமிகிரி எல்லாம் பண்ணுவான் லக்ஷ்மணன்லாம் கத்தினா சீத்தை ரொம்ப வருத்தப்பட்டுட்டா ஐயோ ராமருக்கு தான் ஏதாவது ஆயிடுத்தோ அப்போ ஜ லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார் நீ போய் பார்த்துட்டு வா அண்ணாக்கு இதாக இருக்குது அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறார் யூ டோன்ட் நோ அபவுட் அவர் பிரதர் மஹிசா ஜாத்த ஷத்ரு தைரியம் யாரவனான ஜெய்ப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொன்ன உடனே சீத்தை கொஞ்சம் அவளுக்கு பாவம் என்ன எடுத்துன்னா சி என்ன இருந்தாலும் காட்டுக்கு வந்தாச்சு யாரும் இல்லை அவளுக்கு ஒரே இமோஷ்னல் அவுட் பிரேக் அவள் என்னன்னு சொல்லிட்டா லக்ஷ்மணா ஐ ஃபீல் ஆஃப்டர் மீ டெல்லிங் இஃப் யூஆர் நாட் கோயிங் இவ்வளவு நாளாக நீ காத்துட்டு இருந்தேன் உங்கள் அண்ணா எப்போ இருக்க மாட்டார் என்னோடு உறவு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டா அதெல்லாம் சீதை சொல்லியிருக்க வேண்டாம் இப்போ பாருங்க இல்லை என்னென்ன எல்லாரும் ஒப்பீனியன் ஈவன் ஐ ஃபீல் சீதா ஷுட் ஹவ் நாட் செட் இதோ பாருங்க பெருமாளை பற்றியோ தாயாரை பற்றியோ விமர்சிப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை ஆனால் ஒன்றும் அப்படி சொல்லியிருக்க வேண்டாம் அது சொன்னோடனே லக்ஷ்மணனால் தாங்க முடியல பாருங்க லக்ஷ்மணர் பாவம் பாத்திரமோ இதுவோ துணியும் தோச்சுட்டு இருக்கார் வாத்தில் ஒழுங்காக அவர் அயோத்தியாவில் இருந்தாருன்னா ஜம்முன்னு ஒரு பெரிய ஓடிடி சீரீஸில் ஹாஃப் சிஏவாவது பார்த்துருக்கலாம் இல்லையா ஒன்று பார்த்து அது ஜம்முன்னு வீட்லேயே இருந்திருக்கலாம் அவர் உட்காந்துங்க பாத்திரத்தை தேய்ச்சிப்ட்டு துணியை துவைச்சிட்டு ஒரு ரூபா கிடையாது ஒரு ஈசாப் கூட கிடையாது ஒரு ஷேர் கூட கிடையாது இதுலையும் அவர் உட்காந்துன்னு இங்கே உட்காந்துன்னு இந்த பேச்செல்லாம் கேட்டுக்கணுமா அப்போ அவன் ரொம்ப வருத்தப்பட்டு விட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் எல்லாரும் உடனே இப்படியே ஒரு அம்பை வச்சுருந்தார் ஒரு கோடு போட்டார் ஒரு கோடும் உள்ளவர் கிளம்பி போயிட்டார் கிளம்பி உடனே அப்போது ராவணன் வருகிறான் ராவணன் உடனே அவன் வந்து சீதையை அபஹரணம் பண்ணின்னு போகிறான் அதுவும் அது அதில் ஒரு ப்ராப்ளம் அது உடனே நம்ம என்ன பண்ணிவிடுவோம் இந்த கம்பராமாயணத்தை கம்பராமாயணத்தை ஒத்துக்கிறது ஒசத்தி தான் கம்பராமாயணம் எங்கள் தமிழர்கள் கொடுத்தது கம்பராமாயணம் அதெல்லாம் ஓகே ஆனால் கம்பர் என்ன பண்ணிட்டார் சொசைட்டிக்கு எழுதுற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார் வீட்டையே தூக்கின் போயிட்டான் ராவணன் எழுதிட்டார் சீதையை தொடலேன்னு எழுதிட்டார் ஏன்னா அந்த காலத்தில் அவர் சீதையை தொட்டதாக எழுதியிருந்தா அந்த ஊர் மக்கள்லாம் உடனே போராட்டம்னு வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட வந்து பண்ணியிருப்பா எங்கள் தமிழ் பெண்களை வந்து யாரும் தொடக்கூடாது அப்படிலாம் ஏதாவது தமிழ் பெண்கள் யாரையும் தொடமாட்டா இப்படிலாம் எதாவது பண்ணியிருப்பா அவர் இதை வம்பே சே இப்ப என்னன்னா நான் சொன்னேன் பாருங்க முதலியே நான் பெரிய தீர்கதர்சி இப்போ ரா ராமர் என்ன பண்ணிவிட்டார் இந்த ராவணன் சீத்தை அபஹரணம் பண்ணியும்போது தொடைய ஒரு கையாலையும் கூந்தலை ஒரு கையாலையும் பிடிச்சின்னு போனான் இதுதான் ராமாயணம் சிம்பிள் கிட்னாப் சார் கிட்னாப் எப்படி நடக்கும் இப்படிலாம் தான் நடக்கும் அவன் வந்து மாருதி வேன் இப்படி தரப்பா ஆம்னியில் இப்படி இழுப்பா தான் நம்ம பார்த்துருக்கோம் வீடியே தூக்கின்னு போனதுலாம் வால்மீகி ரொம்ப ரியல்லாக நடந்து அதை சொல்லிவிடுவார் கம்பர்லாம் அதை மிகைப்படுத்தி சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கார் இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது இந்த அத்தியாத்ம ராமாயணம்னு ஒன்று வந்து நம்மளெல்லாம் புட்டு குழப்பப்படுத்து

இந்த டூ பாயிண்ட் ஜீரோ சீதா இருக்கா பாருங்க கடத்தின் போன உடனே அந்த ஒரிஜினல் சீதாவை எப்படி பண்றது பண்ணுறது அதனாலதான் ராமர் வந்து அக்னிக்குள்ளே போச்சு ஐயோ நம்ம ஒரே விஎஃப்எக்ஸ் உலகத்துக்குள்ளே போயிட்டோம் வால்மீகி அதெல்லாம் சொல்லவே இல்ல ஜஸ்ட் பிகாஸ் அ ஒர்க் இஸ் இன் சான்ஸ்கிருத் இட் டஸ் இன் மீன் இட் இஸ் ஆத்தென்டிக் ரொம்ப நன்றா ஒருத்தர் இங்கிலீஷ் பேசிவிட்டான்னு வச்சுக்கோ ஐயோ எப்படி பேசுறான் அப்புறம் அப்படின்னா இவர் சொல்றது உண்மை நினைச்சுட்டா தரூர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் இல்லையா அதனால இதெல்லாம் எங்கள் பெரியவா ஒத்துக்கல இந்த ஒரிஜினல் சீட்டா ஒரு டூ ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ உள்ளே போனா வெளியில் வந்தா இதெல்லாம் கிடையாது வால்மீகி ராமாயணம் தான் பிரதானம் அதனால சீதையை கடத்தின் போனான் சீதையை கடத்திண்டு போன அந்த சீதை புஷ்பக விமானத்தில் ஏற்றிட்டு கடத்தின் போகிறான் கடத்தின் போகும்போது அந்த சீதையானவள் அப்படி துக்கித்து சோகித்திருக்கிறாள் அந்த வழியில் அந்த வழியில் வரும்போது ஜட்டாயு தடுக்கிறார் ஜட்டாயுங்கிறது ஒரு கழுகு ஸ்கேவெஞ்சர் அந்த ஹைட்டில் அது தடுக்கிறது நோ அது ஏதோ பாவம் பேர்ட் நீங்கள் உடனே பேர்ட் பேசிட்டுலாம் ஸ்லோகம் இருக்கும் நீங்கள் ரியல்லாக புரிஞ்சுக்கணும்னா பேர்ட்ஸ்லாம் இல்லை சார் திரேதா யுகத்தில் கழுகு பேசும் அப்புறம் துவாபர யுகத்தில் அதுக்கு ஸ்பீச் குறைஞ்சி கொடுத்து அப்புறம் அதுக்கு முழுக்கவே போயிடுத்து கழுகெல்லாம் பேசார் இதெல்லாம் லயன் கிங் படம் கிடையாது அதனால் கழுகு உடைய பாடி லாங்குவேஜை வால்மீகி நமக்கு இன்டர்ப்ரேட் பண்ணுறார் அந்த கழுகு தடுத்தது ராவணன் ஆசியூஷல் அவனுக்கு வந்து இந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ் மேலெலாம் ரொம்ப மதிப்பே கிடையாது சிறகை வெட்டி விட்டான் அது பாவம் உழுந்துடுச்சு அது காத்து கொண்டிருக்கிறது காத்து கொண்டிருக்கிறது சீதை வந்து கீழே இறங்கி அந்த ஜட்டாயுவை கட்டி பிடிச்சிக்கிறான் எங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து காப்பாத்தினிய உனக்கு கூட இந்த நிலைமை ஆகிட்டுதே எனக்கு உதவுவதற்கு ஆளே இல்லையா அப்படின்னு யோசிச்சு நான் போகிறான் இப்போ சீதையை கடத்தியாச்சு அப்படியே தெற்கில் போகும்போது உங்களுக்கு தான் தெரியும் அந்த குரங்குகளை பார்த்து தன்னுடைய தூக்கி போட்டுட்டு தூக்கி அதனால தான் சொன்ன முதல் நாள்லேருந்து ஆபரணம் போட்டுகிட்டு இருந்தா ப்ளஸ் யாரும் ஆபரணம் கிஃப்ட் பண்ணால் யார் அது அனசூயா கிஃப்ட் பண்ணா ஒரு பர்ஃபியூம் வரை கொடுத்தா அந்த பர்ஃபியூமோ ராமாயணத்துல வரும் ஞாபகம் அந்த பர்ஃபியூம்ல நல்ல ஸ்மெல் அது ஹம்சசந்தேஷத்தை தேசிகன் எடுக்கிறார் யார்ட்லியோ ஒன்று அதெல்லாம் கொடுத்தோ இப்ப சீத்தை அந்த ஆபரணத்தை தூக்கி போடுறா பல்லுவை கிழிச்சுட்டு போடுறா அந்த குரங்குகள் எல்லாம் பார்க்கறா இதுதான் ராமாயணம் சிம்பிள் இப்ப ராமருக்கு ஒரே வருத்தம் யோ என்னாச்சு லக்ஷ்மணா போய் மண்ணியை விட்டுட்டு வந்துட்டேன் ஓடி வந்து பார்த்தா யோசிச்சு பாருங்களேன் இந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கீழெல்லாம் பழம் விழுந்திருக்கு ஏதோ கொஞ்சம் கால் தடையெல்லாம் இருக்குது எல்லாம் பார்த்தா என்னவோ நடந்துருக்கு அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியரை பார்த்தாலே க்ரிம்மா இருக்குது என்னவோ நடந்திருக்கு சீதா சீதான்னு தேடின்னு அப்போ தான் கீழே பாவம் ஜட்டாயுவை பார்க்குறாரு ஜட்டாயுவை பார்த்தோன்னே ஜட்டாயு தன்னால் முடிஞ்சதை கழுத்தை திருப்பி திருப்பி காமிக்கிறது தெற்கு பக்கமாக போயிருக்கா தெற்கு பக்கமாக போயிருக்கா ஒரு ராட்சசன் தான் வெட்டினா ராமர் வந்து இந்த இந்த டம் ஷெராஜ்லாம் கேள்வி கேட்பா பாருங்கோ ஹிந்தி ஒரு இங்கிலீஷ் அந்த மாதிரி அவர் கேட்குறார் கடத்தினது மனிதனா ராட்சசனா கட கடத்தினா மனிதன் என்றால் ஒரு கண்ணை சிமிட்டு ராட்சசன்னா ரெண்டு கண்ணை அழுத்து அப்படிலாம் பார் அவர் அதை ஸ்லோகப்படுத்தியிருக்கார் ஞாபகம் இதை ஸ்லோகப்படுத்தியிருக்கார் வால்மீகி அந்த கழுகு இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு உயிர் போயிடுத்து அப்போ தான் ராமர் சொல்கிறார் கச்சலோகான் அனுத்தமான் மோட்சத்துக்கு போ ஜட்டாயுன்னுட்டார் அவர் கொஞ்சம் டைலாகை தப்பா சொல்லிவிட்டார் ராமர் ராமர் ஒரு இடத்த டைலாக் தப்பா சொல்லிவிட்டார் ராமரை பற்றி தவறு கூறும் நீங்கள் எல்லாம் ஒரு பக்தரா இறைவனை தவறு கூறலாமா என்னென்ன ராமர் வந்து அவதாரம் எடுக்கும் போதே என்ன சொல்லிவிட்டார் நான் ஒரு மனிதன் விட்டார் மனுஷனால மோட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது நம்ம நம்மளே போகிறோமா நமக்கு தெரியாது இவ்வளோ ராமாயணம் படிக்கிறோமே யாரால கம்ப்ளீட்டாக எழுந்தேன் எஸ் சார் நான் வைகுண்டத்துக்கு போய் எங்கள் த்ரீ பெட்ரூம் வாங்கி வச்சுருக்கேன் சொல்ல முடியுமோ தெரியாது பெருமாள் நினைச்சார்னா கொடுப்பார் நம்ம அசடுத்தனம் பண்ணிவிட்டோம்னா இங்கே அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகலைபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணேத்வம் அச்சித்துக்கு சமானமாக நம்மளை வச்சுருவர் அதனால் கீழே என்ன சியாவா நகை கடை இருக்கே நம்ம ஒரு சுமாராக ஆகிட்டோம்னா அடுத்த ஏதாவது ஒரு நகையில் நம்ம ஜீவாத்மா ஓட்ட வச்சுருவார் அச்சேத்தனமாக கூட போயிடுவோம் அதனால மோக்ஷங்கிறது நமக்கே தெரியாது கிடைக்கிறது தான் ஆனால் பெருமாள் சொல்லிட்டர் கச்சலோகான் அனுத்தமான் மோக்ஷத்துக்கு போ ஜட்டாயு லக்ஷ்மணர் பக்கத்தின் கிழ்ற சுவாமி யோ இந்த டைலாக் எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது நீங்க சாதாரண மனிதன் சாரி சாரி அப்படிங்கிறதுக்குள்ள வால்மீகி ரெக்கார்ட் பண்ணிட்டார் அதனால தியாகராஜர் எடுக்கிறார் മൃഗമുഭിലവര ജോ മോക്ഷീര മോക്ഷ ഫലത പവമാന മോക്ഷത്തെ കൊടുത്ത ശരി ജട്ടായ്ക്ക് മോക്ഷത്തെല്ലാം കൊടുത്ത അപ്പീഴ വന്ന്ക്ക வந்துன்னு இருக்கும்போது என்ன ஆயிடுத்து ரெண்டு கை ஒரு கை வந்து லக்ஷ்மணனை பிடிச்சு இன்னொரு கை ராமனை பிடிச்சு பெரிய கை இது அப்புறம் லக்ஷ்மணன் ராமர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறார் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கோமே ஹூ எஸ் காட்டஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய அசுரன் அந்த அசுரனுக்கு கபந்தன் பேர் நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கணும் அது ஒரு ட்ரைப் இருக்கு தேவர் தேர் டில் த நைன்டீன் சென்ச்சுரி தே லிவ்ட் சம்வேர் இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் அவ்வளோ ஹியூஜ் பீப்புள் கை நீளமாக இருக்கும் எக்ஸ்ட்ரா நீளமாக இருக்கும் அந்த ட்ரைப்பில் அந்த கபந்தன் இருந்திருப்பான் கபந்தனுடைய ட்ரைப் பிடிச்சிட்டா அப்போ ராமர் சொன்னார் நம்ம சீதையை தேட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெட்டி சாய்த்து இவனுக்கு அந்தியசம் அந்திம சம்ஸ்காரம் பண்ணும்போது கபந்தன் உடம்புலேருந்து ஒரு ஆத்மா வந்து எழுந்திருந்து சொல்கிறது ராமா இங்கேருந்து சீக்கிரம் போ கர்நாடகா பீப்புளெலாம் நல்ல பீப்புள் நான் அந்த ஊர் அதனால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ அதுதான் பத்தாவது ஸ்லோகம் வயசம் தம் குருஷி ராகவ கச்சீக்கம் எப்பவுமே ஒரு நல்ல காரியம்னா சீக்கிரம் விபீஷணன் சரணாகதி பண்ணும் போது கூட இப்பவே போய் ராமர் கிட்ட சொல்லுங்கிறார் ஏன் எப்போவுமே நல்ல காரியத்தை உடனே பண்ணணும் உபன்யாசி நீங்கள் கேட்கறது தான் ராத்திரியே போய் கூட்டிருங்கோ உடனே பண்ணணும் கச்ச சீக்கிரம் சுக்ரீவம் தம் மகாபலம் சுக்ரீவன் கிட்ட போ பக்கத்திலே கிஷ்கிந்தால இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னு கபந்தனின் பேரில் கீழே ராமர் வந்து இப்போ மகாராஷ்டிரா பெரிய ஸ்டேட் ஆச்சு இப்படி தாண்டி கீழே வரும்போது ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தின் வாயில ரொம்ப வயோதிக ஸ்திரீ ரொம்ப ஓல்டாக இருக்கா அவள் அவள் ஷபரஜாத்தியை சார்ந்தவள் ஷபரஜாத்தின்னா ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஹண்டர்ஸ் அதில் இருந்த ரொம்ப வே ஓல்ட் லேடியோ ஃபார்ட்டி பர்சன்ட் ஒரு காலத்தில் அவளுக்கு கன்செஷன் ஐஆர்சிடிசியில் சீனியர் சிட்டிசன் அவள் ஷபரின்னு பேர் அவளுக்கு பேரே என்னன்னு தெரியாது ஞாபகம் வச்சுங்கோ அவளோட ஒரிஜினல் பேரே என்னன்னு தெரியாது ஷபரின்னா வெட்டு வச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் அவ பேர் வேட்டு வச்சின்னு யாரும் வச்சிருக்க மாட்டாள் பேர் என்னன்னு தெரியாது அதனால தான் தேசிகனுக்கும் தெரியாது தான் காபி ஷபரின்னு விட்டார் நிஷாதா நாம் கபிகுலா பத்திகி காபி யாருன்னே தெரியாதுப்பா அந்த ஷபரி அதுல என்ன தெரியறது பெருமாள் மோட்சம் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா பேர் இல்லாதவாள் கூட கொடுப்பார் அதனால ஷபரி ஆசிரமத்துக்கு போற ஷபரியால நிமிந்து கூட பார்க்க முடியாது ரொம்ப ஓல்ட கண்ணாடியெல்லாம் போட்டுண்டாதான் பார்க்க முடியும் அவளே ராமரை பார்க்கறா பாதங்களை பார்க்கறா எப்படி குப்ஜாம் தாவ ஜ சுந்தரின்னு பட்டதிரியல் எடுத்தார் நாராயணியத்தில் ஒரு திருவக்ரான்னு ஒத்தி இருந்தா மதுரா நகரத்தில் அவளுக்கு ரொம்ப டீஃபார் ஜாஸ்தி அவளால் நிமிந்து கூட பார்க்க முடியாது ஒரு அழகான ஸ்வரண பேலால் சந்தனத்தை அரைச்சி வச்சிருப்போம் கம்சனுக்கு மட்டும் கொடுக்குறதுக்கு கிருஷ்ணர் வந்தோன்னு கொடுத்துட்டா எல்லாரும் கேட்டா ஹவு டிட் யூ கிவ் ஒன்லி டு கிருஷ்ணன் கோவிந்த் குத்தும் கேசே தி அப்படின்னு கேட்டா அவன் சொன்னால் அவர் நிறைய உபன்யாசம் கேட்டிருக்கா திருவக்ரா அவனுடைய பாதங்களை பார்த்தேன் உபனிஷத்தில் தாமரையை ஒத்த பாதங்களோடு கூடியவன் பரபிரம்மம்னு சொல்லியிருக்கு பாதத்தை பார்த்துட்டு சந்தனத்தை கொடுத்தேன்னா அதனால் இந்த இடத்துல ஷபரி ரொம்ப ஓல்டாக இருந்தா ராமரை பார்த்தோன்னே ராமலக்ஷ்மணால் வரவேற்றா உள்ளே போனோடனே பழங்கள்லாம் அதில் எல்லோரும் எங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி போர் வச்சு போயிட்டா கடிச்சு கொடுக்கல கடிச்சு கொடுக்கல கடிச்சு கொடுக்கல கடிச்சு கொடுக்கல இல்லையே சார் என் டி ராமாராவ் வந்து பன்றி பாய் கையால் எச்ச பண்ணி தானே சேட்டானா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க இப்போ நமக்கு வந்து என் டி ராமர் பிரமாணமாக போயிட்டார் வால்மீகி பிரமாணமாக இல்லை கடிச்சு கொடுக்கலை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்கோ அருண் கோவில் கூட அப்படி தானே சார் சாப்பிட்டார் நான் என்ன பண்ணுறது சார் அருண் கோவில் சாட்டு விட்டார் அவருக்கு ஆச்சாரம் தெரியல சாட்விட்டார் ராமர் சாப்பிடல ஏதா அதை கடிச்சுலாம் கொடுக்கல பழத்தை கொடுத்தா ராமர் சாப்பிட்டார் ராமர் சாப்பிட்ட உடனே எங்கள் ஆச்சாரியன் சொல்லியிருக்காருங்கிறதுக்காக உன் ஆசிரமத்தில் காத்து கொண்டிருந்தேன் ராமான்னு சொல்லிட்டு அவர் நெருப்புக்குள்ளே போயிட்டான் இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு சூக்மன் சொல்கிறேன் கேளுங்க இவோ ஷபரின் பேர் கரெக்டாக நான் இப்போ சொன்னேன் ஷபரின்னு சொன்னேன் வியாக்கியாதா கோவிந்தராஜர் எடுக்கிறார் ஷபரீம் தம் ஸ்ரமணின்னு எடுக்கிறார் ஸ்ரமண அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட் ஸ்ரமணாள்னா ஜீனாள் அஜீவிகாள் பௌத்தாள்னு மூணு பேர் அந்த கோஷ்டியில் வந்துடுவாள் நம்ம ஹிஸ்ட்ரி படி புத் புத்தா ஜெயின் இது மகாவீராலாம் ரீசெண்ட் ஆனால் நம்ம புராணங்கள் படி ரொம்ப ஓல்டா வாழலாம் ஒரு காலத்திலேயே ஜீன மதங்களில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கரால்லாம் இருந்திருக்கா இந்த ஸ்ரமணாலில் ஒரு நம்பிக்கை என்னன்னா நெருப்புக்குள்ளே பண்ணால் மோக்ஷம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவன் நெருப்புக்குள்ளே போயிடுறான் சபரி ஆனால் தேசிகன் வந்து ஷபரி மோக்ஷ சாட்சி பூதான்னு ஒரே வார்த்தையில் எடுத்துவிட்டார் சரி இப்போ இவ போகிறாளா போயிட்டு மோக்ஷத்துக்கு போயிட்டா ராமர் இப்போ பம்பா தீரத்துக்கு வர்றார் இந்த பம்பாங்கிறது ஒரு லேக் அந்த லேக் பம்பா இருப்பது பெல்லாரி டிஸ்ட்ரிக்டில் மலையெல்லாம் கிடுகிடுக பெரிய கல்லுக்கு பாறைப்பாறையாக மலை அதுக்கு நடுவில் அழகான ஒரு லேக் பம்பா அதில் ஒரே தாமரையாக பூத்துருக்குமா அதில் வாசனை வந்தோன்னே ராமருக்கு சீதை ஞாபகம் வந்துருத்தோன்னா வால்மீகி நிறைய ஸ்லோகம் எடுக்கிற அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பம்பா லேக் இந்த பம்பா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பக்கத்து பக்கத்து ஸ்டேட்டில் லாங்குவேஜஸ் இருந்துருத்தோம்னா நிறைய சிமிலாரிட்டிஸும் இருக்கும் எப்போவுமே நீங்கள் வந்து

நீ கர்நாடகா ஆந்திரா சேரக்கூடிய இடத்து மேலே போகும்போது பார்த்தேன்னா அந்த மக்கள் என்ன மொழி பேசுகிறானே தெரியாது ரெண்டும் கலந்து பேசுவா கர்நாட் ஆந்திர வியரவசாத் கர்புரே கீதி பேதே இந்த தெலுங்கும் கன்னடமும் சங்கமம் ஆகிற இடத்துல ஒரு மாதிரியாவா கன்னடா ஒரு மாதிரி தெலுங்கு பாதி கன்னடம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு ஒரு அதே மாதிரி தமிழ்நாடு கேரளா சேர்ற இடத்துல உங்களுக்கு தெரியும் நான் இப்ப நான் பழகி போயிட்டேன் இப்போ பத்து வருஷமா அங்க உபநியாசம் போதா முதல்ல விஷர்க்கறதான்னு கேட்பேன் யாரும் விசற்கிறது யாரும் வேணுமான்னு வெள்ளம் தான் முதனா என்னால நீஞ்ச முடியாது அப்படின்னா அல்ல வெள்ளம்னு தண்ணி தண்ணிக்கு வெள்ளம் இப்போ வெள்ளத்துல வெள்ளம் வந்தா அது வெள்ளம்னா அது தண்ணி அப்புறம் வந்து தணுப்பா இருக்கா அப்படின்னு கேட்பா இது இன்னத்து தணுப்பு இப்போ பழகி இப்போ பாருங்க அந்த சங்கமம் ஆற இடத்துல ரெண்டு மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறா இப்போ நீங்கள் கன்னடமும் தமிழும் கலந்து சேர்ற இடம் ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் மலையாளம் தமிழ் பார்த்தாச்சு அப்புறம் வந்து குழப்பம் இல்லை ஆடு இந்த குழப்பம் வேற ஞாபகம் வச்சுங்கோ தமிழில் குழப்பம் அப்படின்னா அது வேற இது இப்போ கர்நாடகாவும் தமிழ்நாடும் செய்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் கூர் காப்பி குச்சுக்குன்னு உள்ளே போங்கோ நம்ம கையில் ஆறுதில்லையம்மா என் சொல்லிருக்காவா அது ஒரு விதமாக வரும் அந்த மாதிரி இது கலந்து வரும் அதனால் பாலு ஹாலு நீங்கள் கர்நாடகாவில் எல்லாம் ஹள்ளி ஹள்ளின்னு வரும் தேவனஹள்ளி ஹள்ளி ஆந்திராவுக்கு வந்துங்க மாரடு பள்ளி போச்சம் பள்ளி பாவெல்லாம் ஹாவா மாறும் பம்பாங்கிறது ஹம்பான்னு மாறி ஹம்பின்னு ஆயிடுது அந்த இடம் தான் அந்த பம்பா அந்த பம்பால இருக்கும்போது ராமருக்கு ஒரே சீத்தை ஞாபகம் வருது நிலவை பார்த்து அவளை பார்த்தேன் நிலவை ஏதோ வருமே பாட்டு அந்த மாதிரி இது பம்பா தீர்த்த பார்த்த உடனே சீத்தை ஞாபகமாவே இருக்கு சீத்தை அப்படியே அந்த ஆகாயத்தில் அப்படியே போயிட்டு இருக்கா இதுதான் இந்த பம்பா இதுக்கு முன்னாடி சபரி இதுல ஒரு புராண கதை ஒன்று இருக்கு என்னன்னா ஐயப்ப சுவாமி கதை சொல்லும் போது அந்த பம்பான்னு ஒரு நதி கேரளால இருக்கு அந்த இடத்துல தான் வந்து சபரி சபரிமலையாச்சு அது வேற சபரி வேற பம்பா ஏன்னா ராமாயணத்தில் சபரி மோஷம் போயிட்டா அதே இடத்துல மோஷம் போயாச்சு பிரமாணம்னு வந்தால் இத்திகாசத்துக்கு தான் முக்கியத்துவம் இந்த ஸ்தல புராணம்னா செகண்ட்ரி ஞாபகம் வச்சுங்க நமக்கு என்ன பக்தி இருந்தாலும் ஸ்தல புராணம் செகெண்ட்ரி ஃபஸ்ட்டு பிரமாணம் ரா வால்மீகி ஒன்று சொல்லிவிட்டாருன்னா எந்த ஆச்சாரியன் ஜிப் போட்டுருவா அதுக்கு மேலே கேட்கவே மாட்டான் வால்மீகி முக்கிய பிரமாணம்